வெல்கம் டு ஃபைவ் ஸ்டார் ஐஏஎஸ் அகாடமி. நம்ம சேனலை பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நைன்த்து சயின்ஸில் பேஜ் நம்பர் 299 எடுத்துக்கோங்க. 24வது லெசன் 1 மார்க் பார்க்கலாம். ரோமா லெட்டர் 1, சரியான விடையை தேர்ந்தெடு. ஃபஸ்ட் கொஸ்டின், ஒரு உயிரினத்தின் வாழ்த்திறனையும் இனப்பெருக்கத்தினையும் பாதிக்கக்கூடிய உயிர்கோளத்தில் காணப்படும் அனைத்து காரணிகளும் டேஸ் என அழைக்கப்படுகின்றன. ஆன்சர் ஆ, உயிரற்ற காரணிகள். செகண்ட் கொஸ்டின், வடத்தின் துருவங்களில் காணப்படும் பனிப்பாறைகளில் உள்ள பனிக்கட்டிகள் நேரடியாக ஆவியாகி மாறும் நிலை டேஸ் எனப்படும். ஆன்சர் இ, பதங்கமாதல். தேர்ட் கொஸ்டின், வளிமண்டல கார்பன் டை ஆக்சைடு CO2 தாவரங்களில் உட்செல்லும் நிகழ்வு டேஸ் எனப்படும். ஆன்சர் ஆ, ஒளிச்சேர்க்கை. ஃபோர்த் கொஸ்டின், டேஸின் அளவு வளிமண்டலத்தில் உயர்வதன் விளைவாக பசுமை வீட்டு விளைவும் புவி வெப்பமயமாதல் ஏற்படுகின்றன. ஆன்சர் இ, கரியமில வாயு. ரோம லெட்டர் 2, பொருத்துக. நம்பர் 1, நைட்ரஜன் நிலைப்படுத்துதல். ஆன்சர் சூடோமோனாஸ் சிற்றினங்கள். நம்பர் 2, அமோனியாவாதல். ஆன்சர் நைட்ராசோமோனஸ் நைட்ரேட்டதால். ஆன்சர் அழுக்கவைக்கும் பாக்டீரியாக்கள் நைட்ரேட் வெளியேற்றம். ஆன்சர் ஐட்டோபாக்டர். ரோமலெட்டர் 3, சரியா தவறா? தவறெனில் திருத்துக. ஃபஸ்ட் கொஸ்டின், நைட்ரஜன் ஓர் பசுமை வாயு ஆகும். ஆன்சர் தவறு, இது வந்து கார்பன் டை ஆக்சைடு. இதுதான் சரியான ஆன்சர். செகண்ட் கொஸ்டின், நன்றாக வளர்ச்சியடையாத வேர் தகவமைப்பு இடைநிலை தாவரங்களில் காணப்படுகின்றன. ஆன்சர் தவறு, இது வந்து நீர் தாவரங்களில். இதுதான் சரியான ஆன்சர். தேர்ட் கொஸ்டின், பாலூட்டிகளில் வௌவால்கள் மட்டுமே பறக்கும். ஆன்சர் சரி. ஃபோர்த் கொஸ்டின், மண்புழுக்கள் அதிக அதிர்வெண் கொண்ட எதிரொலித்தல் என அழைக்கப்படும் அமைப்பை பயன்படுத்துகின்றன. ஆன்சர் தவறு, இது வந்து மண்புழுல வௌவால்கள். இதுதான் சரியான ஆன்சர். ஃபிஃப்த் கொஸ்டின், கோடைக்கால உறக்கம் என்ற தகவமைப்பானது குளிர்நிலையை சமாளிக்க பயன்படுவதாகும். ஆன்சர் தவறு, இது வந்து கோடை இல்லை குளிர்கால. இதுதான் சரியான ஆன்சர். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம சேனலை பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.